வணக்கம். 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாட இணைப்பு பயிற்சி கட்டகம், அதாவது வந்து பிரிட்ஜ் கோர்ஸ் உடைய மாடியூலுக்கான மதிப்பீடு வந்து பார்க்கலாம். நீங்கள் ஏற்கனவே வந்து மதிப்பீடு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட விடை வந்து சரியானதான் வந்து இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் செய்து பார்த்துக்கலாம். இன்றைக்கான டே வந்து பார்த்தோன்னா நாள் 1, தென்னிந்திய அரசுகள், அதனுடைய மதிப்பீடு வந்து பார்க்கலாம். இதில் பாருங்கள், பணித்தாள் 1 மதிப்பீடு, மாணவர்கள் இந்திய வரைபடத்தில் கொடுத்து அதில் பல்லவர்களை எல்லையை வரைந்து வண்ணமிட செய்தல். அதாவது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்திய மேப் கொடுத்துருக்காங்க, இதில் வந்து பார்த்தோன்னா பல்லவர்களுடைய எல்லையை வந்து வரைந்து ஒரு இது பண்ண சொல்லியிருக்கலாம், வண்ணமிட சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த பல்லவர்களுடைய எல்லை, அதாவது வந்து பார்த்தோன்னா தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, ஸோ இந்த மூணு ஸ்டேட்லேயுமே வந்து பார்த்தோன்னா இவங்க இந்த பல்லவர்களுடைய எல்லை வந்து பரவி காணப்படுகிறது. ஸோ இதன்படி வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து வண்ணம் தீட்டி நீங்கள் வந்து இந்த மதிப்பீடு பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பல்லவருடைய எல்லை பகுதி ஆகும். அதுக்கடுத்தது 2வது பணித்தாள், முதலாம் மகேந்திரவர்மன் உடைய வாழ்க்கை வரலாற்றை புத்தகத்தை பார்த்து மனவளவுடன் வரைய செய்தல். அதாவது முதலாம் மகேந்திரவர்மன் வந்து பார்த்தோன்னா பல்லவருடைய ஒரு சிறந்த அரசன், அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி புத்தகத்தை பார்த்து மனவரவுடன் வரைய செய்ய சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி மனவரவுடன் வந்து நான் காட்டுறேன். அதாவது வந்து பார்த்தோன்னா முதலாம் மகேந்திரவர்மன், ஸோ இந்த மாடல் பேஸ் பண்ணி நீங்கள் இது கூட எக்ஸ்ட்ராவும் கூட நீங்கள் தகவல் ஆட் பண்ணி நீங்கள் வரைஞ்சிக்கலாம். முதலாம் மகேந்திரவர்மன் இவர் வந்து பார்த்தோன்னா வாழ்ந்த வருடம் வந்து பார்த்தோன்னா 600 முதல் 630 AD வரைக்கும் வந்து பார்த்தோன்னா முதலாம் மகேந்திரவர்மன் உடைய காலகட்டமாகும். இவங்களுடைய கலை கட்டிடக்கலையில் வந்து பார்த்தோன்னா இவர் ஒரு சிறந்த அரசர்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா கலை கட்டிடக்கலைக்கு இவங்க வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஏன்னா பல்லவர்கள் வந்து பார்த்தோன்னா நிறையா குடைவரை கோயில்கள் வந்து அமைச்சிருக்காங்க, அதனால் வந்து இவங்க கட்டிடக்கலைக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அதில் முதலாம் மகேந்திரவர்மனுடைய அரசருடைய ஆட்சி காலத்தில் வந்து பார்த்தோன்னா கட்டிடக்கலையின் ஒரு சிற்பி, அதாவது ஒரு சிறந்தவர் என்று சொல்லலாங்க. இவருடைய பட்டப்பெயர்கள் வந்து பார்த்தோன்னா நிறைய பெயர்கள் இருக்குது, நான் ஒரு சில பெயர்கள் மட்டுமே எழுதிக்கிறேன். பட்டப்பெயரில் வந்து பார்த்தோன்னா செங்கீரண சாதி, மத்த விலாசா, சித்திரகார புலி, அதாவது மத்த விலாச பிரகாசனம் எழுதியதுனால இதுக்கு மத்த விலாசன்னு ஒரு பெயர் உண்டு. இவருக்கு வந்து சித்திரகார புலிங்கிற என்ற பெயர் வந்து உண்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்தோன்னா புத்த மதத்தை வந்து தழுவியிருக்காரு. மகேந்திரவர்மன் வந்து புத்த மதத்தை வந்து தழுவுதல். அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா இவங்களுடைய கட்டிடக்கலை எல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு திராவிட பாணியில் தான் கலை கட்டிடக்கலை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய கட்டிடக்கலை காஞ்சி கைலாசநாதர் கோயில் பேஸ் பண்ணி எல்லாமே வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய திராவிட பாணியில் தான் வந்து பார்த்தோன்னா தென்னிந்திய ஒரு கலாச்சாரத்தின் அடிப்படையில் வந்து பார்த்தோன்னா இவங்களுடைய கலை கட்டிடக்கலை எல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு காணப்படுகிறது. முதலாம் மகேந்திரவர்மன், இவங்களுடைய மகேந்திரவர்மன் வந்து பார்த்தோன்னா பல இடத்துல வந்து கோயில் கட்டி பல நகரங்கள் உருவாக்குறதுனால அவங்களுக்கு பல வகையான பட்டப்பெயர்கள் வந்து உண்டு, பல பட்டப்பெயர்கள் உண்டு. அதே மாதிரி அவர் உருவாக்கப்பட்ட நகரத்துக்கு வந்து பார்த்தோன்னா இவராலேயே பல சிறப்பு பெயர்கள் வந்து உண்டு. அதாவது மகேந்திரவர்மனால் உருவாக்கப்பட்ட நகரம் மகேந்திரவாடி, அதாவது இவரால் உருவாக்கப்பட்ட நகரம் மகேந்திர மங்கலம் அப்படின்னு என்று அழைக்கப்படுகிறது. மண்டகப்பட்டு, மாமண்டூர், இன்னும் நிறைய பேர் இருக்குங்க, நான் ஒரு சில பேர் மட்டுமே எழுதியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா நிறைய பேர்கள் வந்து பார்த்தோன்னா இவரால் உருவாக்கப்பட்ட நகரங்கள் வந்து அழைக்கப்படுகின்றன. இன்னும் அடுத்த டேக்கான 2க்கு வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது போன்ற வீடியோ பார்க்கணுன்னா நம்ம டீச்சர்ஸ் ஹைடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.